மக்கள் வீதிக்கு வந்து எழுச்சி கொண்டு போராடி விடுவார்களோ என்று கட்டும் சட்டங்களை போட்டு அடக்கி ஒடுக்குவது. அதான் அந்த கயிறு. இரையே உணவே தராமல் மாறு காம்பிலே பாலை கறந்து கொண்டே இருந்தால் மாடு எப்படி உயிரோடு இருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு போது அந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் காந்தியடிகள் அவர்களுடைய தனி செயலாளர் நம்முடைய மண்ணை சார்ந்த மகன் பொருளாதார மேதை ஜே சி குமரப்பா அவர்கள் பொருளாதாரத்தை பல அடுக்குகளாக பிரிக்கிறார்கள். சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அப்படி பிரித்துக் கொண்டு வருகிற போது அடாவடி பொருளாதாரம் என்று ஒன்றை சொல்கிறார். அந்த அடாவடி பொருளாதாரம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்டது? நான் ஒரு கரும்பு தோட்டம் போட்டிருக்கிறேன், நான் ஒரு வாழைத்தோப்பு வைத்திருக்கிறேன். அந்த வாழைக்கண்ணை சின்னதிலிருந்து வளர்த்து அதுக்கு மண் அணைத்து உரம் கொடுத்து பராமரித்து பெரிதாக வளர்ந்து வாழை தாறு விட்டிருக்கு. அதை போலவே கரும்புக்கு தொகையை கிழித்து விட்டு மண் அணைத்து உரமிட்டு அதை வளர்த்திருக்கிறேன். கரும்பு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. நான் அரும்பாடுபட்டு விளைய வைத்த கரும்பும் வாழையும் நாளை வந்து நாம் வெட்டலாம் என்று இந்த வாழைத்தார்களை நினைக்கிறேன். நாளை வந்து கரும்பை வெட்டலாம் என்று நினைத்து விட்டு வேளாண்குடி மகன் வீட்டில் போய் படுக்கிறேன். காலையில் வருகிறேன், என் நிலம் நாசமாய் கிடக்கிறது. குரங்கு வாழைப்பழத்தை எல்லாம் தின்று விட்டு போகிறது. யானை கரும்பை எல்லாம் நசிக்க நாசம் பண்ணி விட்டு போகிறது. இந்த நிலத்திற்கும் இந்த உழைப்பிற்கும் துளியும் சம்பந்தம் இல்லாது குரங்கும் யானையும் எப்படி இதை பயன்படுத்தி நாசமாக்குதோ இதே போன்ற செயலைத்தான் இந்த அரசு வரி 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 என்று விதித்து இந்த பொருளாதார கொள்கைக்குத்தான் அவர் பேர் சொல்கிறார், அடாவடி பொருளாதார கொள்கை. கடை என்னது? முதலீடு நீ போட்டியா? இல்ல, அதுவும் என்னது? ஆனால் வரி ஒண்ணு. அப்ப நான் என்ன கேட்டேன், நீ வரியை என்கிட்ட கொடுத்துரு, லாபத்தை நீ எடுத்துக்க, வாய தரகல. நீங்க என்ன கொடுமைனா, ஆண்டு ஒன்றுக்கு 43,000 கோடி வருவாயை தொலைக்காட்சி உரிமம் கொடுப்பதிலிருந்து, தொலைக்காட்சியில நேரலையில நீங்க ஒலிபரப்பிக்கலாம் என்று கொடுக்கிற உரிமையிலிருந்து 43,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு ஈட்டுகிற ஐபிஎல் அந்த விளையாட்டு கிரிக்கெட்டுக்கு 1 ரூபாயோட வருகிறது. ஆனால் பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், மக்களின் பொதுவான உணவு தேவையாக இருக்கிற பாலுக்கு 5 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி. பால், பால் சம்பந்தப்பட்ட அனைத்து தயிர், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, நெய் எல்லாத்துக்கும் வரி. இவர்கள் உண்மையிலேயே அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பார்களா இல்ல வரிக்கு பிறந்திருப்பார்களா என்பதே நமக்கு சந்தேகமா இருக்கு. இந்த RSS எப்படிப்பட்ட மூளைகளை தயாரிக்குது என்று நினைக்கும் போது மிகுந்த அச்சமா இருக்கு. முழுக்க பைத்தியக்காரர்களாக தயாரித்து நாட்டுக்குள்ளே உழவுட்டுது முழுக்க. இதுல அந்நிய நாடுகளிலிருந்து கச்சா பொருளை வாங்கி, கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு திருப்பி ஏற்றுமதி செய்கிற அதற்கு வரி இல்லை. ஏன்னா அது அம்பானியோட. ஆனால் மக்களின் உணவுப் பொருளாக இருக்கிற அரிசியில் 5 விழுக்காடு வரி. ஏற்கனவே விதையை தொலைச்சிட்டோம், அது சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்துட்டோம். மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச விதைகளையாவது நீங்கள் பாதுகாக்கலாம், அதை வைத்து மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்று எண்ணினால் அதை கைவிடுங்கள். அதற்கும் வரி, பருப்புக்கு வரி, கோதுமைக்கு வரி, வெள்ளத்துக்கு வரி. இனிமேல் நம் குழந்தைகள் பிறக்கும் போது அம்மா அப்பா அப்படி என்றெல்லாம் வந்து பேசாது, வரி என்றுதான் சொல்லணும், வரி. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அதுல அம்மா அதுல என்ன என்ன சொல்ல வராங்கன்னு நான் நுட்பமா கவனிக்கணும். பொட்டலத்தில் அதான் பாக்கெட்ல அடைச்சி விற்கிற பாலுக்கு தான் வரி. உதிரியாக வாங்கி கொள்கிற பாலுக்கு விலை இல்லை, வரி இல்லை. உதிரியான அப்படி இங்க ஒரு தோட்டத்துல மாடு வச்சு ஒரு அம்மா அப்பத்தா வளர்க்குது, ஒரு அம்மா வளர்க்குறாங்க, ஒரு பிரியமா வளர்க்குது, ஒரு தாத்தா வளர்க்குறாரு, ஐயா வளர்க்குறாருன்னா அவற்றை போய் எனக்கு 1 லிட்டர் பால் கொடுங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு வரி இல்லை. அப்ப நீங்க இந்த வரியிலிருந்து தப்பிக்கணும்னா எந்த விலைக்கும் போக முடியாது. வண்டி எடுத்துட்டு கிராமம் கிராமம் போய் எங்கடா மாடு மேய்க்கிறான், எங்கடா ஐயா எங்கேயா மாடு இருக்குதுன்னு போனீங்கன்னா இப்ப முதன்மை நகரங்கள்ல எங்கேயும் மாடு இல்லை. அப்ப நீங்க சிற்றூர்களை நோக்கி நகர்ந்து போய் அங்கு போய் பாலை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடணும், அதுக்கு வரி இல்லை. அரிசிக்கு வரி, பாலுக்கு வரி வந்துருச்சா? இப்ப அடுத்து என்னன்னு பாருங்க. அறிவார்ந்த பெருமாட்டி நம்ம அம்மா சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன், அது இந்த தம்பிகள் ஒரு கருத்து படம் போட்டிருந்தா, அதாவது மீம்ஸ், இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அம்மா, இந்த பக்கம் வந்து சுமித்தி ராணி ரெண்டு அக்கா, எனக்கு 5 ரூபா அரிசிக்கு வரி போட்டா இருக்கு, இது என்ன பிரமாதான், பழைய சொத்துக்கு போட போற எடுத்து பாரு பதற போறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, சர்வாதிகாரம் என்பது புனிதமான சொல். ஒரு நேர்மையாளன் என்பவன் சர்வாதிகாரியாத்தான் இருப்பான் என்கிறார் ஐயா இறை என்பவர். ஊழல் பெறக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாது என்று கடும் நடவடிக்கை எடுப்பவன் ஊழல்வாதியின் பார்வையில் சர்வாதிகாரி. 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டால் மக்களின் பார்வையில் அவன் சர்வாதிகாரி. படிக்காத குழந்தையை மேசை மேல் ஏறினில் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் மாணவனின் பார்வையில் சர்வாதிகாரி. மனதில் பதியாத பாடத்தை 10 முறை ஏட்டிலே எழுதுவா என்று உத்தரவிட்டால் அந்த குழந்தையின் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி. அப்படி என்றால் சர்வாதிகாரம் எவ்வளவு புனிதமானது என்று பாருங்கள். ஆனால் இவர்கள் செய்வதற்கு பெயர் என்ன? சர்வாதிகாரம் அல்ல என் உறவுகளே, கொடுங்கோன்மை. வித்தியாசம், நீங்க தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் குழப்பிக்க கூடாது.
பயங்கரவாதம் என்பது வேறு தீவிரவாதம் என்பது வேறு. சீமான் ஒரு தீவிரவாதி. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பேரும் தீவிரவாதி தான். அப்படின்னா என்ன பொருள்? எந்த கொள்கையை பற்றி பிடித்தோமோ அதில் துளியும் சமரசம் இல்லாத கடைசி வரை தீவிரமாக நின்று பணியாற்றுவதற்கு பெயர் தீவிரவாதம். நான் சொல்லுகிற கருத்தை எதிர்கருத்து வைக்க முடியாமல் என்னை அழித்து ஒழிக்க நினைக்கிற சிந்தனை தான் பயங்கரவாதம். என் அன்பிற்குரிய மக்களே, அதை புரிஞ்சுக்கணும். அது ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த செயலைத்தான் நம்மள எல்லாம் சமூக விரோதி, பயங்கரவாதி, தீவிரவாதின்னு புலம்புறது காரணம் என்ன? ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே. அதி பயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் போலதான் தெரிவார்கள். ஏன்னால் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்பா. திருட்டு பயலுக்கு இவன் நம்மளா இருப்பானோ, இவன் நம்மள மாதிரி திருட்டு வரப்போனோம் பங்காளி சொல்ல, எப்போ என்ன போ விட்டு போறிய, ஒன்னு மண்ணா வந்தோம், ஒன்னு மண்ணா போவோம், வாங்க போ. அந்த கதை தான் இவங்க கதை. ஏன்னா சமூக விரோதி, சமூக விரோதி, சமூக விரோதி சொன்னா. நான் ஒரு கவிதை படித்தேன், அந்த கவிதை பேர் ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னா, என் வீட்டை இடித்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார். கண் முன்னே என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார். என் வளத்தை சிறண்டி கொளுத்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டே வந்து அவர் முடிக்கிறார், அப்படி பார்த்தால் என் உலகத்தீரே இந்த தீவிரவாதம் என்பது எவ்வளவு புனிதமானது. புரியுது உங்களுக்கு? அதுதான் இது. காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னா, பீரங்கி துப்பாக்கி வைத்து சுட்டு மக்களை கொன்றவன் தடுக்க கல்லறி தெரி கல்லறி தெரிந்தவனை பயங்கரவாதி என்று வழி சுமத்தினான். இதுதான் இங்க இருக்கிறது. அதுதான் இந்த கோஷ்டிகள் சமூக விரோதின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டான். அப்படி நம்ம நாங்கள் சமூக விரோதி தான். அதை விட எங்களை பெருமைப்படுத்த உங்களால் முடியாது. அதை விட பெருமைப்படுத்த முடியாது. என் மொழியை, என் இனத்தை, என் தாயை, என் தந்தையை, என் உடன் பிறந்த உறவுகளை பேரன்பு கொண்டு நேசிப்பது பிரிவினைவாதம், தீவிரவாதம், செப்பரேட்டிசம் என்றால் அதை தொடர்ந்து நாங்கள் செய்வதில் பெருமை அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். அடுத்து பாத்தீங்கன்னா, முன்னாடி ஏடிஎம்ல போய் வங்கியில காசு போட்டு பணத்தை போட்டு அந்த ஏடிஎம்ல போய் காசு எடுக்கும்போது வரி. இப்ப காசோலை மூலமாக நீங்கள் பண பரிமாற்றம் செஞ்சாலும் 18 விழுக்காடு வரி. அவன் என்ன சொல்றானா, ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. உங்களை எல்லாம் யாரு உயிரோடு இருக்க சொன்னது? இப்ப நம்ம போனோம்னா யார, தம்பி இன்னும் நீங்க போலையா கேப்பாங்க ஒரு வேற சொல். ஏய், இன்னும் நீங்க போல அப்படி நம்மள எல்லாம் பார்த்து அவர் அப்படி போயிட்டு நீங்க எல்லாம் இன்னும் சாலையா? என்ன போவோம், உங்களை முதல்ல அனுப்பிட்டு பின்னாடி வாரோம். அப்பா உனக்கு நல்லா தூக்கம் வருதா? 18 விழுக்காடு வரி என்ன உனக்கு? வேலை வேலைக்கு பசிக்குதா? 25 விழுக்காடு எப்படி உனக்கு பசிக்கு? அப்படி பசிக்கலாம் நீ? அப்புறம் காலில் செருப்பு போட்டு நடக்கிற வரி போடு, வரி போடு, வரிய போடுப்பா. என்ன கொடுமை பாருங்க. நான் என்ன சொல்றேன், வரிய கட்டு, வரிய போடு, வரிய போடுன்னு நீங்க பாப்பா குனிப்பா. டேய் தாரடா, கோடு கோடா போட போதுமாப்பா, இந்த வரி இன்னும் கொஞ்சம் போட்டு விடா. அப்படிதான் போடணும் இனிமே. ஆளு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னும் சிறப்பான காமெடி. மொத்தமாக அரிசியை விற்பவர்களுக்கு, விற்பனையாளர்களுக்கு தான், அதாவது பெருமுதலாளி அது வச்சு வைக்கிற ஹோல்சேல் டீலர், அந்த மொத்த விற்பனையாளருக்கு தான் வரி. உதிரியா 2 கிலோ 3 கிலோ விற்கிறாருல, அந்த மளிகை கடையில் வச்சுக்கிட்டு, ஒரு மூட்டையில் வச்சுக்கிட்டு, அம்மா எத்தனை கிலோமா, 1/2 கிலோ போடுங்க, அதுக்கு வரி இல்லை. ஆனா இந்த உதிரியா விற்கிறவர் எங்க வாங்கினார்னா, அந்த அரிசிய அந்த மொத்தமா விற்கிற முதலாளிகிட்ட தான் வாங்கினாரு. அந்த முதலாளி, நான் ஜிஎஸ்டி கட்டிக்கிறப்பா, நீங்க கட்ட வேணாம் போய் அப்படி வித்துக்க அப்படி சொல்லுவார. பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்காரப்பல, இந்த அந்த வரி சுமை இதுல வந்து சேரும்டா. டேய் மறுபடியும் நீங்க எல்லாம் ஒரு நீட்டு கீட்டு எழுதி வாங்கடா, என் பிள்ளைகள் எழுத சொல்ற மாதிரி படிச்சு கிடிச்சு ஏதாவது வாங்கடா. என்னடா கொடுமையா இருக்கு, ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. நான் நினைச்சேன் இவங்களுக்கு மூளை முத்தி போய் காது வழிய ஒழுகுது. அம்மா நீங்க சேலம் தானே தொடங்க, ஏய் அவருக்கு ஏதாவது கொடுங்க, பத்தியாசிய குடி கொடுங்கப்பா, அதை வச்சுதான் பா துடைப்பாரு அவரு. அவர் அது வேற வேலை, அதை வச்சுதான் துடைப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சு நிறுத்திட்டு அவன்
சரி அரிசி விலை ஏத்திட்டாங்க சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு அரை ஒரு கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வரலாம்னா எரிவாயு எரிகாற்று ஊர்ல இருக்குல்ல அத விலை ஏறிச்சு சரி கர்மம் இருக்கலாம்னா மின் கட்டணம் ஏறிச்சு சரி வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு சொத்து வரி ஏறிச்சு அது யாரு நம்ம ஐயா போட்டது நம்ம திராவிட மாடல் இருக்காருல்ல அவர் சரியா தான் சொல்லுகாரு திராவிட மாடல் நான் கூட சல்மான் கான் ஷாருக் கான் பெரியவர் நல்ல அது தப்பு நான் திரும்ப பெற்றுறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் விட சிறந்த மாடல் இவரு இப்ப ஜெஸ் விளையாட்டுக்கு அவரே மாடல் பிரம்மாதமான தொடர்ந்து விளம்பரப்பட எடுக்கிறவங்க எல்லாம் ஐயாவை பயன்படுத்துங்க நல்லா இருக்காரு அவரு பிரம்மாதமா பண்றாரு பிரம்மாதமா பண்றாரு ஒன்னும் இல்ல அறிவார்ந்த ஒரு ஒரு தலைவன் தமிழ் இந்த இந்த மண்டியில் பிறந்திருக்காருன்ற அவர் தான் ஏன்னா முதல் குரங்கே தமிழ் குரங்கு என்று ஆதாரத்தோட நிரூபித்தார் அவர் 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 ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணிக்க முடியாது நான் எல்லாம் உண்மையிலே சொல்றேங்க சத்தியப்படிக்கு சொல்றேன் தலைமை மேலாளையா தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட் இல்லை அவன் அன்னைக்கே சொன்ன அமெரிக்காவில் என்னை கைது பண்ணி போகாதடா இங்கே இருந்துருன்னு என்னத்துக்கு இப்படி நம்மளை சொல்றேன் ஏ இங்கே இறப்பா குடியுரிமை வாங்கி தர்றேன் நீங்க போகாதப்பா அப்படின்னு உண்மையிலே அவன் எனக்கு நல்லதுதான் சொல்லியிருக்கான் இது ஒரு நாடு இது ஒரு இது கேளுங்க என்ன இவ்வளோ வரி போட்டீங்கன்னு கேளுங்க அதோ அமெரிக்காவை பாரு என் தம்பி காட்சி சொல்லல அந்த ஷாஷின் மலை தெருவிலே பனிப்பது அதே மாதிரி அமெரிக்காவை பாருங்கள் பிரிட்டனை பாருங்கள் டென்மார்க்கை பாருங்கள் சுவிஸை பாருங்கள் அவன் பாக்குறவங்க பார்த்ததுனாலதான் கேட்கணும் அவன் 100 ரூபாய் என் சம்பளத்தில் 70 ரூபாயை எடுத்துக்கொண்டால் அந்த 70 ரூபாயை 1 ரூபாயோடு மிச்சம் இல்லாமல் திருப்பி சேவையாக தந்துவிடு தலை சிறந்த கல்வி தலை சிறந்த மருத்துவம் தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் பயணிக்க சரியான பாதை இதையெல்லாம் தந்து விடுகிறான் இதற்கு பேர் தான் இதுதான் புரட்சியாளர் சேகுவாரா சொல்லுகிறது மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசை நிறுவிவிட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்தினருக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கான அரசு என் மக்களுக்கானதை தந்துவிடும் அப்படி அரசை அந்த நாடுகள் நிறுவி வச்சிருக்கு இங்க அப்படியா இந்த சத்தம் கேட்டு போதில் ஒரு வண்டி இதில் அத்தனை பேரையும் அனுப்பி வச்சா தான் இந்த நாடு மக்களும் நம்ம உருப்படியாக இருக்கும் அவ்வளோ பேரையும் ஒய் 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 ஒயின்னு அப்படிதான் போகிறாங்க அப்படிதான் போகிறாங்க அதாவது அவன் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சித்தூர்கள்லேருந்து நம்ம வர்றோம் ஒரு விடுதியில் தங்குறோம் ஒரு 1000 ரூபா வாடகைக்கு ஒரு அறை எடுத்து தங்குறோம்னு வச்சுக்கிறேங்க 1000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுக்கு வரி இருந்தது அதாவது ஜிஎஸ்டி இருந்தது இப்போ 1000 ரூபாய்க்கு கீழே நீ அறை எடுத்து தங்கினாலும் அதுக்கு வரி 12 விழுக்க அப்போ என்ன சொல்கிறேன் ரோட்டில் படு நீ எதுக்கு ரூம் எடுத்து தங்குற உன்னே யாரும் ரூம் எடுத்து சொன்னது தெருவில் படுறா கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அரசு மருத்துவமனைகள் சரியில்லை தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் போறீங்கன்னா அங்கே ஒரு அறை வாடகை 5000 ரூபாய் இருந்தால் அதற்கு வரி ஐசியூல போய் அவசர சிகிச்சை பரில படுத்துட்டினா வரி அவன் என்ன சொல்றான் சாகும் போது கூட நீ எனக்கு வரி கட்டி விட்டுத்தான் சாக வேண்டும் பல தடவை சொன்ன இவர்கள் மனித குல எதிரிகள் என்று நீ இதை கவனிக்கல இந்த வார்த்தையின் அர்த்தம் உனக்கு புரியும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் போது உனக்கு புரியும்னு இன்னும் புரியும் இன்னும் பொறுத்து இருந்து பாரு அவன் நிறைய வித்த காட்டுவாங்க அப்ப ஒவ்வொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா பெருங்கொடுமை சொத்து வரி இவர் வழி இல்லாம ஏத்துறேன்றாரு ஐயா வழி இல்லாமல் ஏற்றுறேன் அப்படின்றாரு சரி இதனால் ஏற்படுற பின்னுடைய பாருங்க ஒரு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் நம்ம நம்ம மண்ணில் வந்து 80 விழுக்காடு சரி விடுங்க 70 விழுக்காடு அப்படியே வச்சுக்கிடுவோம் குறைச்சிக்கிடுவோம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் இப்போ வீட்டு உரிமையாளர் வரி கட்டணும் பாருங்க சொத்து வரி அதுக்கு எங்கே எங்கிருந்து வரி காசு எடுப்பார் என் வாடகையிலேருந்தா எடுப்பார் அப்போ நான் 10000 ரூபா வாடகைக்கு இருக்கிறவன் 13000 ரூபா கட்ட வேண்டியது வந்துடும் வாடகை கட்டிட்டு வந்தால் எரிகாற்றுல ஏறிடுது அரிசி விலை ஏறிடுது அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது அதுக்கப்புறம் மின் கட்டண விலை ஏறிடுது எவ்வளவு சுமையை தாங்குவாங்கன்னு பாரு உங்களுக்கு வரிப்பெருக்கம் இருக்கு உங்களுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கு நாட்டின் குடிகளுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா எனக்கு மாசம் 25000 தான் சம்பளம் அதுல வரியாகவே 15000க்கு மேல போயிருச்சு அப்படின்னா 10000 வச்சு எப்படி மாசத்துல வாழ்றது என் பிள்ளைகளுக்கு கூட முடியல அல்லது பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் என்னங்க ஒரு பிள்ளை எழுதுற பென்சில் ரப்பர் சார்பனருக்கு வரி போட்டிருக்காங்கன்னா இவன் நல்ல மனநிலையில் இருக்கிற ஒருத்தனா இருக்க முடியுமா நீ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க வயிறு தங்கத்துக்கு ஏத்துவமா வேணாமா டிஸ்கஷன்ல இருக்கு வயிறத்திற்கு ஏத்தல ஆனா அரிசிக்கு அதெல்லாம் போட சாப்பிட்டா சாப்பிடுறாங்க சாப்பிடலாம் போறாங்க என்ன மனநிலை இருந்தா அந்த அம்மாட்ட கேக்குறாங்க ஏமா வெங்காய விலை ஏறிச்சே நான் சாப்பிடறது இல்லை அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இது எந்த மாதிரி மனநிலை அப்ப நம்ம என்ன கேட்க இருக்கு மாட்டுக்கறி கூட தான் நீங்க சாப்பிடறது இல்லை நாங்க சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க வேண்டியது வருது இல்லை கொரோனா நேரத்துல இப்படி மக்களை ஒரு போக்குவரத்து கட்டமைப்பு ஒன்றுமில்லாம இப்ப 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடக்க விட்டீங்களே அம்மான்னு ஒருத்தர் கேட்கிறாரு
ஒரு ஊடக வேளாளர் கேக்குறாரு ஒரு பத்திரிக்கை அவ்வளவு அக்கறைன்னா நீங்க அவங்களோட பெட்டியை வாங்கிட்டு கூட நடந்து போங்கன்னு சொன்னா அது என்ன மனநிலைன்னு சொல்லு. அதை சொல்ற அந்த மாதிரி வார்த்தைகளை உதிப்பதற்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கணும்? ஐயா மோடி அவர்கள்ட்ட குஜராத்தில் கலவரம் நடத்தி பல ஆயிரம் மக்கள் செத்தார்களே, அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சாலையில கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டு செத்து போச்சுன்னா நம்ம மனசு எப்படி எப்படி என்ன வருத்தப்படுமோ அந்த மனநிலை எனக்கு இருந்ததுன்னு. எப்படி எப்படிப்பட்ட மகான்! சொந்த நிலத்துக்குள்ளேயே அந்த மாநில மக்களை அகதி முகாம் அடைத்த மாமேதை அவர் தான். காந்தி பிறந்த மண்ணில் தான் அவரும் பிறந்திருக்காரு. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா மனித உற்பத்தி சிறப்பா நடந்து கொண்டிருக்குன்னு. இதையெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவதற்கு எந்த மாதிரி மனநிலை இருந்தால் பேச முடியும் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், மனித குலத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள். இல்லைனா இப்படி எல்லாம் வரி விதிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியாது. உணவுப் பொருளை கைவிப்பான அது உணவுப் பொருளை. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம்னு நீங்க நினைக்கிறீங்க, சாதாரணமா எரிபொருள் ஏற்றம்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கார்ல போறதை பத்தி நீங்க கவலைப்படுகிறீங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சுழற்சி இருக்கு. அத்தியாவசிய பொருளான அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் முட்டை பால் இதை இடப்பெயர்வு செய்யற வாகனங்கள் பாரவுந்துகள் லாரி. இந்த லாரியின் வாடகை அது அது இயங்குவதற்கு ஊத்துகிற எரிபொருள் டீசல் அதன் விலை. அதுபோக அவன் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு கப்பம் கட்டி வர சுங்கச்சாவடி கட்டணம் இது எல்லாம் சேர்ந்து அந்த அத்தியாவசிய பொருளின் விலையில ஏறிடுது. ஒரு முட்டை 8 ரூபாய்னா இறங்கும் போது 16 ரூபாய் ஆயிடுது. ஒரு தக்காளி 20 ரூபாய்னா இறங்கும் போது சந்தையில 60 ரூபாய் ஆயிடுது. 60 ரூபாய்க்கு உனக்கு கிடைக்குதா? இல்ல. அங்க வாங்கி விக்கிற ஒரு தரகர் இருப்பான், அங்க இருக்கிற விற்பனை முதலாளி சந்தை முதலாளி ஒருத்தர் இருப்பான், தரகு முதலாளி இருப்பார் விற்பனை. அந்த முதலாளி தரகர் லாபம் போக அந்த விற்கிறவர் லாபத்துக்கு எடுக்கும் போது 80 ரூபாய் ஆயிடுது. அதனாலதான் அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இது எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. இப்ப நம்ம போராடுறது வெயில நின்று போராடுறது உண்மையில வெட்டி வேலை தான், எவனும் கேட்க போறது இல்ல. ஆனால் இப்ப நிக்கிற நிலையில நம்ம பேசினா கேட்க போறது இல்ல. நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம சொல்றத கேட்காம எவனும் போக போறது இல்ல. அது எந்த கொம்பாதி கொம்பனாவும் இருக்கட்டும், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துருச்சே அதனால ஏத்திட்டேன்னு அங்க தனியா உட்காந்து அழுத்திக்கிட்டு இருப்பான்ட்டு போயிருவேன். எப்படி என்னை ஒருத்தனை சமாளிக்கிறதே அவங்க உலக பெரும் வேலையா இருக்கும். இவனை சமாளிக்க முடியலையே. அது வந்து தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்றாங்க, 28 முறை கடிதம் எழுதி எனக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததன் காரணமா தான் நான் இந்த வேற வழி இல்லாம இந்த மின்கட்டணத்தை உயர்த்துறேன். மின்கட்டணத்தை உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி அப்ப இதுல இருந்து ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஒன்று. அதன் பிறகு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தனால் விலையேற்றிட்டேங்கிறார். ஆனால் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஒருவர் அந்த கட்சியிலே இருக்கிற இந்த மாநிலத்தின் தலைவர் ஒருவர் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேரும் பாருங்க ஒரே ஊருக்காரங்க ரெண்டு பேரும் இந்த செந்தில் பாலாஜி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை என்ன பாடு கொடுத்துறாங்க பாருங்க. இவரு மத்திய அரசின் அழுத்தத்தினாலேயே நான் இந்த மின்கட்டணத்தை உயர்த்திட்டேங்க. அவரு எப்படி உயர்த்தலாம்? ஏ இங்க வாப்பா தம்பி இங்க வா, உங்க ஆளுகள் உயர்த்த சொன்னதுனாலதான் உயர்த்தினேன்றாரு. நீ போராட வேண்டியது இங்க இல்லப்பா, அங்க எதுக்கு உயர்த்த சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க, அங்க போய் போறோம். இந்த மண்ணில் எந்த ஒரு பிரச்சனைக்கு போராடுகிற தகுதியை நேர்மையை உரிமையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு இருக்கு. நான் திமுக அரசை எதிர்க்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன், என்ன ஐயா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கிறேன். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் சொல்றாரு அதுக்கு பதில் இருக்கா? மத்திய அரசின் அழுத்தத்தினாலேயே நான் மின்கட்டணத்தின் விலையை உயர்த்தினேன்றார், அதுக்கு பதில் இருக்கா? என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க இங்க வந்தா ஜிஎஸ்டி எடுத்து போராடுறது, நீ இங்க வந்தா சொத்து வரி மின்சார கட்டணத்தை வயல் போராடுறது, நாங்கெல்லாம் என்ன நாடகம் பார்க்க வந்த கூத்து பார்க்க வந்த வயலுக்கு நினைச்சிருக்கீங்களா? இப்படி உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்து அப்படியே அருமை அருமைன்னு பெருத்த காமெடி. அதெல்லாம் இல்ல, இந்த மின் கட்டணம் உயர்வால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது ஒண்ணு வச்சுக்கிறாங்க, ஒரு வசனம், ஒரே வசனம், கடைசியா முடிக்கும் போது எல்லாரும் நன்றி வணக்கம் பம்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சுக்கிறாங்க. இதனால் எந்த பாதிப்பும் வராது. இது ஒரு கொடுமை. இது சொத்து வரி என்பது மிகப்பெரிய சுமை மக்களுக்கு, அதை விட மின்கட்டண உயர்வு என்பது பெருசு மிகப்பெரிய சுமை. அது என் தம்பி சொல்ற மாதிரி மீட்டர் எல்லாம் பொருத்திட்டாங்கன்னா போக வேண்டியதுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நீ அந்த அந்த பொருத்திட்டான அந்த மீட்டரே தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். ஏறிடுச்சு அணைச்சிருங்க. அங்க ஒரு ஆளை பண்ணும் இப்ப என் பையன், அப்பா ஏறிடுச்சுப்பா, அப்பா ஏறிடுச்சுப்பா, ஏ அவனையுமா அணையுமா, அம்மா 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 அணையுமா. நானும் எங்க அப்பாவும் தண்ணி பாய்ச்சி போகும்போது மோட்டர் கொட்டையில படுத்து கிடப்போம், டக்குன்னு ஒரு சின்ன விலங்கு வெளிச்சு, தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா, பாம்படை போடுறா பாம்படை போடுறா, இல்ல நான் மாப்பாடை பண்ணி மோட்டரை போடுறா அப்படின்னு மோட்டரை போடுவோம். கிரு 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 கிருன்னு ஓடி போய் இப்படி ஓடி போய் பாம்படையில போய் தலையை வைக்கும். நீ என்னப்பா வளப்பா கரண்ட் போயிடுச்சுப்பா, ஏன்னா 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான். அந்த அம்மா ரெட்டை இப்படி ரெண்டு பேர்ல காட்டிக்கிட்டே இருந்தபோது ரெட்டாலை நினைச்சிருந்தான், 2 மணி நேரம் தான் கரண்ட். இப்ப இவர் வந்து இப்ப 4 5 வரல காட்டுவாங்க மடக்கிட்டார், இப்ப 4 தான்.
4 மணி நேரம் கரண்ட். கொடுமை. இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறது? நான் என்ன சொல்றேன், நீ கட்டணத்தை உயர்த்து, இலவச மின்சாரம் கொடு, முதல்ல மின்சாரத்தை கொடு. கஸ்தூரி அவர்கள் ஒரு சுட்டு செய்தியில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். மின் கட்டண உயர்வுலாம் எதிர்பார்த்ததுதான், அதை பார்த்து மக்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க அடிக்கடி மின்சாரத்தை கட் பண்ணி விலை ஏறாம பாத்துப்பாங்க. அதுதான் அந்த நிலையில இருக்க போகுது. இப்ப இந்த கொடுமை போய்கொண்டிருக்கிறது, எங்க போய் நிக்கும்னு நமக்கு புரியல. அதுல பேசுகிற நம்மை போல பிள்ளைகளை அச்சுறுத்தி ஏதோ மிரட்டலாம் நினைக்கிறான். இந்த மிரட்டல் ஊட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது மாதிரி, என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி, சீமான் பேசும்போதே நாங்க தகரா பண்ணிட்டோம் பத்தி இல்லை அப்படின்னு. சீமான் நினைச்சிருந்தா நீ புனமாதான் ஊட்டு வீட்டுக்கு போயிருக்க முடியாது, அது தெரியல உனக்கு. வா வந்து உட்கார்னு சொன்ன இடத்துல ஆடான்னு சொல்லியிருந்தா செத்த. உன் கை இங்க இருக்கு, கால் இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் செஞ்சவர் அங்க இருக்கிற அந்த டிஎஸ்பி செந்தில்குமார் தான். அதாவது கையை கட்டிட்டு கார்ல அப்படி சாஞ்சு வேடிக்கை பார்த்துக்காருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கு கெடணும் கலவர வரணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரியை ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் வச்சிருக்கு. அது கடைசியா பார்த்தா ஐயா ஏவா வயலுகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவன் என்ன என்ன நினைக்கிறாரு, அவரு தகராறு பண்ணுங்க பாத்துக்கிறோம். அஞ்சு பேர் சலம்புறான், தூக்கி வண்டியில ஏத்தி கொண்டு போனா முடிஞ்சு. அது லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினைக்கிற அதிகாரி அவருடைய வேலை. ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினது யாரு? நானும் என் பிள்ளைகளும். நாங்க காப்பாத்தணும். அதே ஒருத்தன் ராஜேந்திர சோழன் எங்க சாதி, இவனு அம்மா வந்தா அவங்க ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி பரதேசி பிள்ளைங்க வாடா சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வாடா. வாழ்க்கையில ஒரு நாளாவது ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் பேசி பார்த்திருக்கீங்கல்ல? நான் வர்றதுக்கு முன்னாடி என்றைக்காவது நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க போய் மாலை வச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த என்ன தெரியுது, இந்திய ஒன்றிய அரசியலையும் சரி, திராவிட அரசியலையும் சரி, தமிழ் தேசிய அரசியல் தான் வழி நடத்தி இழுத்துட்டு போகுது. அதான் உண்மை. திடீர்னு தமிழ்நாடு நாளும் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? இத்தனை ஆண்டுகளில் தெரியாத தமிழ்நாடு நாள் இப்போது எப்படி? அதுவும் எப்படி ஜூலை 18? அது என்ன தமிழ்நாடு என்று அண்ணா அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட நாள். பேரறிஞர் அண்ணா அவர்களே பேசியிருக்கிறார்கள், வலைவெளியில் குரல் ஒலி இருக்குது, வருது, கேளுங்க, பார்த்து கேளுங்க. நான் பெயர் ஒன்று மாற்றவில்லை, ஏற்கனவே இருந்ததை அவர்கள் மாற்றி இருந்தார்கள், அதை திருப்பி மாற்றி இருக்கிறோம், அவ்வளவுதான் என்று பேசியிருக்கிறார். நான் பல முறை உங்களுக்கு கேட்டுக்கேன், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாடி தீத்தாம் பாரதி. அதுக்கு முன்னாடி வச்சியலா பின்னாடி வச்சியலா தமிழ்நாடுன்னு பேரு. இது தமிழ்நாடுதான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகன் பாட்டு இருக்கு. வடவேங்கடம்னா திருப்பதியை நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடம் என்றால் வெப்பம், வேங்க என்றால் இடம், அது தக்கான பீடபூமியில இருந்து தொடங்குது என் நிலப்பரப்பு. அதான் அவன் பாடுறான், என்னத்தே ஒண்ணு சொல்லிட்டு ஜூலை 18 கொண்டாடுங்க தமிழ்நாடு நாள். முதல்வர்கிட்ட கேட்பான், ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா? பிறந்த நாள் என்று உங்களுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்த நாளை கொண்டாடுகிறீர்களா? அது அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இது எந்த மாதிரி அணுகுமுறை? நாம கொண்டாடுறோமா நவம்பர் 1, அதுக்கு எதிராக செய்யணுமா? ஒண்ணு அதான் என்ன அது? இப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம், இந்த சொத்து வரியை ஏத்துங்க, மின் கட்டணத்தை ஏத்துங்கன்றோம், அதுக்கு எதிராக குறைங்க. எதிரெதிரா தானே செய்யறீங்க, அதுக்கு எதிராக குறைச்சு விடுங்க. அதுல ஒன்றை பொதுவாக நான் என் பிள்ளைகளுக்கும் சரி, என் பேச்சை உற்று நோக்கிறவர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புறேன். எங்கள் பிறப்பிலேயே அச்சம் கிடையாது. நான் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் அல்ல, ஒரு வீரப்பெரும் தலைவனுடைய வளர்ப்பு நாங்க. அதனால நாங்க வந்து வீர கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு வீரராகல, நாங்கள் பிறக்கும் போதே வீரர்களால் பிறந்தவர்கள். எங்களுக்கு ஒரு கோட்பாடுதான், அன்பென்றால் அன்பு, வம்பென்றால் வம்பு. நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி கிடையாது நான், நீ வெட்ட எண்ணும் போதே வெட்டி வீழ்த்துகிற கூட்டம் நாங்கள். நீ என்ன நினைக்கிறியோ அதான் நாங்க, அதுக்கு எதிராக தான் நாங்க இயங்குவோம். நீ என்ன நினைக்கிறியோ அதுவா தான் நாங்க இயங்குவோம். நீ அன்பு விதைத்தான் நாங்களும் அன்பு விதைப்போம், அவ்வளவுதான். அந்த சிக்கல் எங்க உருவாகுது? எடுத்து அடிடா முப்பாட்டன் பறைய, ஈழக்கிழக்கு இப்போது விடிய, தம்பி இளையகம்பன் எழுதி தம்பி புதுவை சித்தன் பாடிய பாட்டு. இது 8000 மேடைகள்ல ஒழிச்சிருக்கு. அந்த கிராமத்துல அந்த பாட்டை நீ பாட்டுங்கிறான், அப்ப நான் எங்க இருக்கேன்? நம்ம பாட்டன் கோயில்ல சாமி முடிஞ்சு அந்த நேரத்துல இவ்வளவு சேட்டையும் நடத்திக்கேன், இல்லைன்னா அப்பவே அடிபட்டு கூட்டம் நடக்கலான்னு பரவாயில்ல முறா அப்படின்னு இருப்போம். அவன் என்ன பண்றான், இங்க தகராறு பண்ணி பறைங்கிற சொல்லு வருது, நிப்பாட்டுங்கிறாண்டா. இதை நீங்க எல்லாம் எப்படி அனுமதிப்பீங்க? கற்றறிந்த பெருமக்கள், என் பேச்சை கேட்கிற அறிவார்ந்த சான்றோர்கள் சொல்லுங்க, பறைங்கிற சொல்லு வரக்கூடாதுன்னா எந்த நூற்றாண்டுலடா நீங்க வாழ்றீங்க? என்ன மனநிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? திருப்பி மேடையில வந்து நம்ம பிள்ளைகள் பறையை இசைக்க போறாங்க, பறை அடிக்காத. ஏன்
குடியானவர்கள் நாங்கள் வாழுகிற இடத்தில் பறை எப்படி அடிக்கலாம்? கோபம் வருமா வராதா? உண்மையிலே நீங்க சொல்லுங்க, உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, கோபம் வருமா வராதா? எங்க இருக்குது பாருங்க. பைத்தியக்காரப்பில என்னைய கொடியத்தை வேணாம்ங்கிறீடா? ஒரு கோடிக்கு மேல வட இந்தியன் குடியேறிட்டு இருக்காங்க, அவன் என்ன பண்ண போறான்? ஓ, வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ராஜஸ்தான்காரன் டீ கடை வச்சிருக்கான், அதை பத்தி கவலைப்படாத. நீ சொந்த மகன், நான் வந்து கொடியேற்ற கூடாது, நீ பறையடிக்க கூடாது, நீ பறைன்னு சொல்லப்படக்கூடாது. அப்படின்னா எங்க எவ்வளவு பெரிய ஆபத்து நம்மை நோக்கி இருக்கு? நீ உண்மையிலேயே ஏத்த கூடாது, தடுக்கணும்ங்கிற கொடி பாரதிய ஜனதா கொடி, ஆர்எஸ்எஸ் கொடியதான் நீ தடுத்துக்கணும். நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒரே ரத்தம், நம்ம ஒரு இனம் சார்ந்த சொந்தங்கள், நமக்குள் பகை வரக்கூடாது. பகை யாரு, நட்பு யாருன்னு தெரியாமையா இந்த களத்தில் நாம் நிற்கிறோம்? இனிமையா எங்களுக்கு எதிரி பிறந்து வர போறோம்? நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம் எங்கள் எதிரிகளை. இந்திய நிலப்பரப்பில் இந்திய ஒன்றிய கட்சிகள் ரெண்டுமே எங்க எதிரி தான். ஒருவன் காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி. ரெண்டுமே நாங்கள் எதிர்த்து வீழ்த்தக்கூடிய எதிரி. இங்கே திராவிட கட்சிகள் இரண்டும் சமதராசுதான். ஆனால் திராவிடம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தமிழர் என்று தேவை என்றால் பேசிக் கொள்வது, இல்லை என்றால் திராவிடர் என்பது, திராவிட மாடல் என்பது, இந்த கோட்பாட்டு குழப்பத்தை விதைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அது கட்சியில் இருக்கிற பாதிக்கு முக்காவாசி நம்ம சொந்தக்காரன் தான். அவன் என்ன உணர்வில் அந்த கட்சிக்கு போனானோ அதே உணர்வில் தான் நானும் போனேன். இன்னும் செத்த போதான் தெரியுது இவன் நமக்கான ஆள் இல்லைன்னு வெளியேறோம். ஆனால் பல பேர் இருந்துட்டமே என்ன பண்றது, தவிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வருவாளேனோ ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருவான், வெளியில வருவான். இவர்களா நினைக்கிறார்கள் திமுகவை நம்ம மோதி ரொம்ப அழிக்கின்றோம், கஷ்டப்படும். ஒன்னும் தேவையில்லை. தம்பி உதயநிதி கூட ரத்தேர் வேலுன்னு ஒரு தம்பி இருக்காரு, ரித்தீஷ் வேல் மாதிரி, ரித்தீஷ் வேல் மாதிரி ரத்தீஷ் ஒருத்தர் இருக்காரு, ரத்தீஷ். அவர் ஒருத்தர் போதும் கட்சியை காப்பாத்திருக்கிறார். நீ எழுதி வச்சுக்க, திடீர்னு என் டி ராமாராவ் வீழ்த்தி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான மாதிரி திடீர்னு மாப்பிள்ள சபரிசன் வந்தாலும் வந்துடுவார். தம்பி உதயநிதி முதலமைச்சர் கனவுலேயே சுத்திட்டு தெரிய வேண்டியதான். அதை நம்ம ஒன்றும் பெரிய சிரமப்பட்டு கொண்டு இல்லை. தம்பி ரத்தீஷ் பார்த்துப்பா, நம்ம தான் அவனை அனுப்பி வச்சிருக்கோம், உள்ள இருந்து சரி பண்ணுறா அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பாருங்க, ஒன்று கவனிங்க, சொந்த மாப்பிள்ளைக்கு 17ஆம் தேதி, சபரீசனுக்கு தங்கச்சியினுடைய கணவருக்கு பிறந்த நாளுங்க. அப்பா உடம்பு முடியாம மருத்துவமனையில் இருக்காருங்க, கொரோனாங்க, அதுக்கெல்லாம் வராம 15ஆம் தேதியே போய் வெனீஸ்ல தங்கி 18ஆம் தேதி தான் ரத்தீஸுக்கு பிறந்த நாள். 18ஆம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டாடி யார் அப்பா உடம்பு முடியல வரல, சொந்த மைத்தனருக்கு பிறந்த நாள் வரல. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் இதுக்கு ஓட்டு போடணும் வரலன்னா அசிங்கமாயிரும்னு சொன்ன பிறகு வந்து 3 மணிக்கு வந்து வாக்கு செலுத்திட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன நடக்குது, என்னென்னவோ உள்ள நடக்குது, இவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்ல. அவர்கள் எப்படி நம்ம கிட்ட உழவு ஓட்டு எடுக்கிறாங்களோ அப்படி நம்மளும் அங்க உழவு ஓட்டு எடுப்போம். உலகத்தில் தலை சிறந்த உழவுத்துறை வச்சிருந்தவருடைய பிள்ளைகள் நாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டோமா, அதெல்லாம் செய்ய மாட்டோமா. அது மாதிரி ஒன்றை நம்ம என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு வந்து நம்ம அமைதி காத்ததற்கு காரணம் ஒரு திட்டம் தெரியுது, நம்மையும் நம் உடன் பிறந்த ரத்தங்களையும் மோத விட்டுட்டு திராவிடர்கள் பாதுகாப்பா இருக்கலான்ட்டு. அதுல நான் வந்து அதுக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல. அது வந்து இன்னைக்கு கொடியத்திலனா என்ன, நாளைக்கு நாடங்களும் புலிக்கொடி தான் பறக்க போகுது, பறக்கும், அது பறக்கும். இன்னைக்கு என் தலைவர் படத்தை கிழிச்சா என்ன, கிளி கை வலிக்க வரைக்கும் கிளி. ஒரு நாள் நீயே யாராவது கிழிச்சனா கொண்டு வருவேன், இனியே நீ செக்யூரிட்டியா நடக்கும்ல, நடக்கும்ல. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் முதலமைச்சரான என் தனைக்கு பின்னாடி என் தலைவன் படம் இருக்கும், என் மேசை மீது நானும் என் தலைவனும் இருக்கிற படம் அப்படி இருக்கும். நீ எந்த கொம்பனா இருந்து என்ன வந்து உட்கார்ந்தாலும் இதை பார்த்துட்டு தான், அதை பார்த்துட்டு தான் என்னை பேசணும். அது பேன், அது இந்தியாவில் இங்கே கிடையாது. இது தமிழ் தேச குடியரசு. ஐ எம் நாட் அ இந்தியன், ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. அதனால இவர்களுக்கு என்ன சொல்றோம்னா, தம்பி கூட, தங்கச்சி ஸ்ரீமதியை பத்தி பேசினாரு, என் தம்பி மதிவானம் கூட, என்னை கூட நேத்து ஊடகவியலாளர் கேட்டாங்க. சமூக நீதியை பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தோழர்கள், தோழமை கட்சிகள், பெனிக்ஸும் தம்பி ஜெயராஜும் அவருடைய அவங்க அப்பாவை இறந்ததுக்கு போய் நீங்க அவ்வளவு பண்ணீங்க. 9 காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, வாய திறக்கல. அதை விட 18க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு சாலையிலேயே, ஆனாலும் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று உயர் காவல்துறை அதிகாரிகள் செய்தியை பதிவு செய்கிறார். இப்ப நமக்கு என்ன சண்டை வருதுன்னு கேளுங்க, ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்து இப்ப அதை மறந்து கடந்து போகணும். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல ஒரு கோடு, இந்த கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடணும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும். இது ஹிட்லருடைய கோட்பாடு. எப்படின்னா,
எப்பவுமே மக்களை பதட்டத்துல வச்சுக்க, பயத்துல வச்சுக்க. அப்பதான் அவன் எதையுமே நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டான். நிதானத்துல வச்சிருந்தா சிந்திப்பான், சிந்திச்சா கேள்வியிலும் கேள்வியை நம்மகிட்ட கேட்பான், பதில். இத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரிதான் வரியை போட்டார்கள். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு 5 மாநிலத்தில் தேர்தல் வரும்போது உட்கார்ந்து 200 பொருட்களுக்கு விலையை குறைத்தார். ஏன்னா தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்றும், அப்ப விலை ஏன் குறைக்கிற, ஜிஎஸ்டி எது குறைக்கிற வரிய, அப்ப பாதிச்சிருக்கு, மக்கள் வெறுப்புல இருக்கான், அப்ப ஓட்டு விழாது. இப்பவும் பாருங்க, பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள மறுபடியும் இதெல்லாம் உட்கார்ந்து குறைப்பா, எழுதி வச்சுக்கிறீங்க, குறைப்பா. அப்ப அந்த வேலையை இவர்கள் செய்வார். தூத்துக்குடியில் நடந்தது என்ன, ஒரு போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு அரசு சொல்லுது, கொள்கை முடிவெடுக்கு. நல்லா விளங்குன்னு சிக்கல். அந்த கொள்கை முடிவுக்கு ஆதரவாகவே நமது மக்கள் போராடுகிறார்கள், நான் உட்பட நம் கட்சி பிள்ளைகள் எல்லாம். மக்களே தலைமையேற்று ஒரு பேரணியை நடத்தி ஆட்சியர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்பது, இதுதான் கோரிக்கை. அனுமதி வாங்கிடுச்சு, பேரணி வருது. ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும், ஆட்சியருடைய உதவியாளர் யாராவது ஒருவர் போ, இவ்வளவு பேரும் உள்ள வர முடியாது, 100 அடியே 50 அடிக்கு அங்கே நிறுத்திட்டு ஒரு 3 பேர் அல்லது 5 பேர் பிரதிநிதிகள் மட்டும் வந்து மனுவை கொடுத்து திரும்பி செல்லுங்க, அவர் வாங்கிட்டு நான் பரிசீலிக்கிறேன், யோசிக்கிறேன், முடிஞ்சு ப்ராப்ளம் சால்வ், இவ்வளவுதான். ஆனால் அவர்கள் கல்லெடுத்தெறிஞ்சார்களா, வண்டியை தீ வச்சார்களா, அதெல்லாம் கதை. அதுக்கு பின்னாடி இவங்க செஞ்சுக்கிட்டது கலவரம். ஒரு கலவரம் வந்தால் தண்ணீரை பீச்சி அடிக்கணும், கண்ணீர் பூ குண்டுகளை வீசணும், தடியடி நடத்தி கலைக்கணும், அதற்கு மேலே சுடணும்னா இடுப்புக்கு கீழே சுடணும், முட்டிக்கு சுடணும், அப்படிலாம் விதி. ஆனால் மிக உயர்ந்த இது போன்ற வாகனங்களை நிறுத்தி அதன் மேலே ஏறி படுத்து தொலை தூரத்தில் குறிபார்த்து சுடுகிற ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை வைத்து நீங்க சுடுவீங்கள் என்றால் சுட்டதெல்லாம் நெஞ்சு நெத்தி குரல் அப்படின்னா இந்த கலவரம் வரும் என்று நீங்கள் எப்படி கணித்தீர்கள்? இந்த கேள்விக்கு முதல் பதில் சொல். தண்ணீர் வீச்சு அடிக்கல, ஏன் அடிக்கல? தடியடி நடத்தி கலைக்கல, ஏன் கலைக்கல? உங்களுக்கு சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டார், எனக்கு தெரியல தண்ணி, மனு கொடுக்கத்தான் வர்றாங்க, நாங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்றார். அவர்கிட்ட போய் என்ன பேசுறது அதுக்கப்புறம், இல்ல எங்கிருந்து வந்தது, இந்திய உள்துறையிடம் இருந்தா, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தா? இதை ஏன் தம்பி அண்ணாமலை அவர்கள் பேசுறது இல்ல, இதை பத்தி ஏன் பேசுறது இல்ல? ஸ்ரீமதியை பத்தி பேசுறீங்க, பாராட்டுகிறேன், டிஜிபி பண்ணலாமாங்கிறீங்க, பாராட்டுறேன். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்தது, அதை ஏன் நீங்க கேட்க தயங்குறீங்க? நான் முதலமைச்சர் ஆனால் விசாரிச்சு உடனடியாக அதுக்கு நீதி வழங்குவேன், குற்றவாளிகளை தண்டிப்பேன். நீங்க சுட்டதுல ஈடுபட்ட அத்தனை பேரும் பதவி உயர்வு பெற்று வெவ்வேறு இடத்துல பணி செய்யறான், உங்க ஆட்சியில தான். இது எந்த மாதிரி சமூக நீதி ஐயா, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே, இது எந்த மாதிரி சமூக நீதி? நீங்க வந்தவன என்ன சொன்னீங்க, ஒரே மாசத்தில் கொடை நாட்டில் நடந்த கொலைகளுக்கு விசாரித்து நான் நீதி வழங்குவேன். 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒன்னும் இல்லையே, அதை பத்தி வாயை திறக்கிறது இல்ல. ஏன் திறக்கல, ஏன் திறக்கல? பணம்ங்கிற பசையை போட்டு ஒட்டிட்டாங்களா, என்ன கதை, என்ன கதை இது? இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம், அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவன் சார்ந்து விசாரணை வைக்கல, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லல. அன்றைய துணை முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பேசல, விசாரிச்சு சொல்லல. இன்றைய முதல்வர் அவர்களும் அதை பத்தி பேசல. இப்ப நமக்கு ஒரு நடுக்கம் வருது பாருங்க. முன்னாள் முதல்வர் அவர்கள் தங்கி இருந்த ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் அது, கொடநாடு எஸ்டேட். இப்ப கொடநாடு எஸ்டேட்டா அது கொலைநாடு எஸ்டேட்டா நமக்கு தெரியல. 5 பேர் கொல்லப்பட்டது உண்மை, கொன்னவை எதற்காக கொல்லப்பட்டார்கள், எந்த நோக்கத்துக்காக கொல்லப்பட்டார்கள், அங்க என்னென்ன இருந்தது, சொத்து ஆவணங்கள் இருந்ததா, பணம் இருந்ததா, நகை இருந்ததா, என்ன இருந்தது, எதுவுமே வெளியில தெரியல, ஒரு மர்ம குகை போல. அப்ப பொதுவான மக்களுக்கு நமக்கு என்ன என்ன தோணும், ஒரு பாதுகாப்பாக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருமா? நாளைக்கு நாம் கொல்லப்பட்டாலும் எதுவும் இருக்காது, எந்த விசாரணையும் இருக்காது, எந்த நீதியும் இருக்காது, இந்த அச்சம் தானே நமக்கு தோணும். ஆனால் நீங்க ஒவ்வொரு முறையும் சமூக நீதியை பேசுகிறீர்கள், இந்தியா முழுமைக்கும் சமூக நீதியை பரப்பப்போறோம். முதல்ல உள்ளூர்ல ஒரு நீதியை பெற்றுத்தாங்க, எங்களுக்கு காட்டுங்க, இதுக்கு குழு போடாதீங்க, உங்க குழு எவ்வளவு வேகமா நகரும்னு எனக்கு தெரியும், விசாரிக்க ஒரு குழு போடுகிறேன், குழு கூட வேகமா 2 அங்குல நகரும், உங்க குழு அரையங்களும் கூட நகரும். இப்படிதான் அருணா ஜெகதீசன் நம்ம தலைமையில ஒரு நீதிபதி எதிர்கொள், என்னை 4 மணி நேரம் நிக்க வச்சு வானூர்திக்கும் தாமதமா போற மாதிரி பண்ணி விசாரிச்சாங்க, அது சமர்ப்பிச்சுட்டாங்களா, நடவடிக்கை ஆயிடுச்சா, துப்பாக்கி சூடு எப்ப நடந்துச்சு தூத்துக்குடியில? ஒண்ணு இல்ல, அது என்னன்னா காவல்துறையில இருந்து வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துகிறேன், காவல்துறையில இருந்து வழக்கை சிபிஐக்கு மாத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உங்களை ஏமாத்துகிறேன் என்று அர்த்தம். அது அப்படி சொல்லாம மாத்துறோம், அதான் இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் கொடநாடு கொலையும் விசாரிச்சு சொல்லலைன்னா நான் உங்களை விடுறதா இல்ல. நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாத்தையும் பேசுற தம்பி அண்ணாமலை இதை பேச மறுக்கிறாரு, ஏன் பேசல, எதுக்கு பேசல, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அடிமை ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அதை அப்புறப்படுத்துவதுதான் அப்படிலாம் பேசினீங்க, எதிர்த்து பேசினீங்க. இப்ப அந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்கா, கொலைக்கு அன்னைக்கு ஆட்சி நடந்ததுல அவர்களுக்கு தெரியாம நடந்துருச்சா, இல்ல எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு தெரியாம நடந்துருச்சா, எப்படி இருக்கு பாருங்க. அதேதான் தங்கை ஸ்ரீமதிக்கு நடக்குது, கொலை நடந்துருச்சு, உயிர் இழந்துட்டா. இப்ப நீங்க ஒரு தண்டோரா போடுறீங்க, பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்த பொருளை எல்லாம் கொண்டாந்து வைங்கன்னு வச்சுட்டான், இன்னொரு தண்டோரா போடுங்க, தங்கச்சி ஸ்ரீமதி உயிரை கொண்டாந்து கொடுங்கன்னு வருமா, வருமா? இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, வாய திறக்கறதுல ஒருத்தரும் திறக்கல, காலம் கடத்தி விட்டு அப்படியே நீர்க்க விட்டு போராட விடாம
மக்களை எங்க நுழைய விடாம 144 தடை உத்தரவு போட்டு அதை பத்தி பேசக்கூடாது. தம்பி சொல்றான்ல கார்த்தி சிறுமேதை மட்டும் பேசுறது, அதை பேசுறதே கூட்டமே போட்டுருக்கு. சொல்லும் போதே மோடியை பத்தி பேசுறது எங்களுக்கும் பேசுறதுக்கு அசிங்கமா வெக்கமா தான் இருக்குது. முதலமைச்சர் பத்தி பேசுறது கேவலமா தான் இருக்கு. என்ன செய்யறது, எதிர்கால எங்க பிள்ளைகளின் வாழ்க்கை இன்னும் மோசமாகவும் கேவலமாகவும் போயிடக்கூடாதுன்னா நாங்க பேசிட வேண்டியிருக்கு. என்ன இந்த போராட்டத்தினால சொத்து வரிய குறைக்க புரியல, மின் கட்டணத்தை குறைக்க புரியல, இல்ல ஜிஎஸ்டி தான் குறைக்க புரியல, மாட்டீர்கள் பிரகாசிமா கத்திக்கிட்டு இருக்க கத்தணும். ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆளுகள்னு என் மக்களுக்கு புரியணும். தங்களை ஒரு நேர்மையாளர்கள் போல, சத்திய புத்திரர்கள் போல காட்டுவார்கள், உண்மையின் ஒரே மகன் போல வருவார்கள். ஆஹா அப்படின்னு எப்படிப்பட்ட கொடுமை இதெல்லாம். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்கை சிறீமதிக்கான நீதியை பெற முயற்சி செய்ய வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு கண்ணீரும் கவலையுமாக இன்று வரை கதறிக்கொண்டிருக்க அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு நீதியை பெற்றுத்தர முயல வேண்டும். அதே போலவே கொடநாடு எஸ்டேட்டில் என்ன நடந்தது என்பதை எங்கள் காட்டு சொல்லுங்கள். உண்மையிலேயே அதற்காக அந்த கொலைகள் நடந்தது. கொலையை செய்தவர் யாருடைய தூண்டுதலின் பேரில் செய்தார், அதை வெளிக்கொண்டு வாங்க. தம்பி செந்தில் பாலாஜிக்கு நான் அன்பா உன்னுடைய அண்ணன் முறையில சொல்றேன், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா இனிமே சொல்லாத அப்படின்னா நீ பேச கூச்சப்பட்டா கூட ஒருத்தர் சொல்லி இருப்பு அண்ணன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. புரியுதா அண்ணா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ஏதாவது பண்ணு. பாரதிய ஜனதா தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறத நிறுத்திக்கணும், இல்லைன்னா தம்பி அண்ணாமலை வீடு முற்றுகிட்டு நம்ம போராடுவோம், பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுவோம். நீ என்ன இங்க நாடகம் மேனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ மேகதாதுல அணைய கட்டுவோம்ங்கிறது கர்நாடகா ஓஆர்எஸ் கட்ட அனுமதி கொடுக்கறது ஓஆர்எஸ் ஒன்றிய அரசு, இங்க எங்களோட சேர்ந்து நீனு ஐயோ அம்மான நான் எங்க அப்பா சத்தான அழுதுகிட்டு இருக்கேன், கொலை பண்ண நீனும் கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. தம்பி இதெல்லாம் நல்லா இல்ல, தம்பி இதெல்லாம் நல்லா இல்ல, மனச்சான்றோடு வேலை செய்யுங்க. நீங்க திடீர்னு வந்துகிட்டு நீங்க வந்து மின் கட்டணத்தை குறைங்க அப்படின்னா நீங்க அங்க சொல்லு குறைக்க சொல்லி. முதல்ல இந்த வரியல் இந்த ஜிஎஸ்டி பத்தி பேசு, இதை ஜஸ்டிஃபை பண்ணு, முதல்ல நியாயப்படுத்து. பென்சில் ரப்பர் சார்பனருக்கு விதிச்சது, அரிசி பருப்பு பாலுக்கு விதிச்சது, இதெல்லாம் சரிங்கிறீங்களா? நீங்க சொல்ல வரீங்களா? மனச்சான்றோடு அரசியல் செய்யுங்க. நீங்க திடீர்னு அங்க வந்து காங்கேயத்துல அவன் கான்கிரீட் தளம் போடுறதை ஏத்து போராடிட்டு இருக்கான், அவர் கருத்து கேட்க வர்ற 10 வருஷமா போராடிட்டு இருக்கான். அந்த போராட்டத்தில் நாங்க வைத்த கோரிக்கை தான் எங்க கருத்து. அப்ப புதிதாக என்ன கேக்குறது? இவங்க இவங்க நோக்க இவங்க அரசியல பாருங்க, அட்டுவழிச்சால வேணாம்னு வீதியில நிலத்துல நின்றுட்டு வயிற்றுல நெஞ்சில அடிச்சுக்கிட்டு என் தாய்மார்கள் அப்பா அழுதுகிட்டு இருக்கான், அந்த குரல் தான்டா என் கருத்து. அணு உலைக்கு அது வேணுமா வேணாமான்னு கருத்து கேது. பரதேசி 2 வருஷமா வேலைக்கு வெட்டிக்கும் போகாம இடிந்த கரையில பந்தல உட்காந்துட்டு பட்டினி மிஷமா போராடினாலடா, அதான்டா என் கருத்து. புதுசா என்ன ஒரு கருத்து குறுத்து கட்டுக்கிட்டு வர்ற? இதெல்லாம் தான் நாடகம்ங்கிறது, இதெல்லாம் தான் ஏமாற்றுங்கிறது. இதனால அன்பிற்குரியவர்கள், என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், நாம் போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு கோரிக்கையில வைக்கிறோம், அது பரிசீலனை செய்து கவனத்தில் எடுத்து நிறைவேற்றினா நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள்னு போவோம். இல்லைன்னா இந்த இடம் இன்னொரு இடத்துல ஆரம்பிப்போம். உங்களுக்கு வேலை இருக்கு, துறையில எவ்வளவு கமிஷன் வாங்குறது, எங்க மண்ணல்றேன், எங்க மலையாளிட்டு போறேன், எங்க கிரஷர் போட்டிருக்கேன், எவ்வளவு என்ன ஓடுதுன்னு வாங்குறது, எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இதுதான் வேலையே, இதுதான் வேலையை. நாளைக்கு திருநெல்வேலி கிளம்புறோம், நானும் என் தம்பியும் கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க பாப்பறிய இந்த போராட்டத்துக்கு போயிட்டு வரப்பா, அது எங்க அம்மா எல்லாம் புளிச்சோறு என்ன சொல்றது ஊருக தேங்காய் சில்லு எடுத்துட்டு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, பழி நடுவு சாப்பிட்டு சண்டை தான். மறுபடியும் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு, தங்கச்சி ஸ்ரீமதிக்கு, இந்த கொடநாடு விசாரணைக்கு தனியா ஒரு போராட்டம் வைக்கிறதுக்கு என்னை விட்டுற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கவனத்தில் எடுங்க, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், உங்க கூட கொஞ்சம் நல்ல ஆளுகளை வச்சுக்கிறீங்க. அதான் ஆதப்பெரும் ஒரு அறிஞனை தனி தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிறீங்க. உலகத்துல அப்படி ஒரு தமிழ் இனத்தில் அப்படி ஒரு அறிஞன் பிறந்ததுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இறையன்பு ஒரு அறிஞர். அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, முதல் குரங்கு தமிழ் குரங்கு தானா இறையன்புன்னு. இந்த பதவி வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு இறங்கி போயிருந்தாரு அவரு. ஏன் இதயச்சந்திரன் இருக்காரு உங்க பக்கத்துல, அவங்கள ரொம்ப அறிவாளிகள், கண்ட கண்ட பயிரெல்லாம் சொல்றதை கேட்டு எதையாவது பேசி வைக்காதீங்க. மானக்கடா இருக்கா இல்லையா, என்ன பண்றது, நாங்களும் உங்களை மதிச்சு சாமி இருப்போம் அமைதியா இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதனால நீங்க இதுக்கு இடம் கொடுக்காம ஏன் பேசாம போயிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரியே எதையாவது ஒரு இந்த பந்த ஒரு அடி அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி பந்த போட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்றது? தம்பி அண்ணாமலை அவர்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க சொல்லி பேசணும், கொடநாடு வழக்கை விசாரிக்க சொல்லி பேசணும். தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நீங்க பேசுறீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நீங்க ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா, அது நுட்பமா கேக்குறீங்க. ஒரு டிஜிபி எப்படிங்க எப்படி பேசலாம், அதே மாதிரி இதையும் பேசுங்க. இது லாண்ட் ஆர்டர் தான் வருது, சட்டம் ஒழுங்கு தான் வருது, இதையும் கொஞ்சம் பேசுங்க. அப்படியே இந்த ஜிஎஸ்டியும் கொஞ்சம் பேசுங்க. மின் கட்டணத்தை உயர்வு உங்களால் சொல்லித்தான் ஏத்துறோம்ன்ற அதையும் கொஞ்சம் விசாரிங்க. எனவே நம்முடைய
போராட்டம் என்பது நமது மக்களுக்கானது. நம் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை விளக்க வேண்டியது நமது பொறுப்பும் கடமையும். அதனால் இந்த பணியை செய்கிறோம். குறைக்கல, ஜிஎஸ்டியை குறைக்கல, மின் கட்டணத்தை குறைக்கல, சொத்து வரியை குறைக்கல என்றால் இந்த போராட்டம் தொடரும், தொடரும், தொடரும் என்று கூறி கொளுத்துகிற வெயிலிலும் கூடியிருந்த என் உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நாம் தமிழன்.